ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே வைரல் லேட் எபிசோட் டொல்ல தான் மறக்காம கீழே லைக் பண்றீங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே ஹாபின் அவனை ரொம்ப கோவமாக்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் ஆடா இந்த பைத்தக்கானுக்கு என்னதான் ஆச்சு இப்போ எதுக்கு அவனை கோவமாக்க ட்ரை பண்ணிருக்கான் நானும் இவனை எவ்வளவோ தடுக்கலான்னு பார்த்தேன் இருந்தாலும் அவன் எதையுமே கேட்கல டைரக்டா இங்க ஓடி வந்துட்டான் ஆனா இருங்க போன வாட்டி மாதிரி இவன் கிட்ட ஏதாச்சும் ட்ரிக் இருக்கா என்ன அப்பனா இவன் கிட்ட ஏதாச்சும் புதுசா டெக்னிக் இருக்குமா என்ன இந்த சைடு ஹாபினோ உன்னோட காஃப் கிக்க பயங்கரமா மாகி மேலே அடிக்கிறான் அங்க ஹாபினோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இந்த டைம் என்னோட எமோஷன் அப்போ ஃபீல் ஆன மாதிரியே ஆகுது எப்பயுமே நான் சண்டை போடும் போது எனக்குள்ள ஒரு உற்சாகம் அது வந்துருக்கும் அது அட்ரனால எனக்கு வந்து இன்னமும் நிறைய தெரியுது அங்க ஹாபினோ பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் மாங்கிக்கே அங்க எதுவுமே ஆகல ஆனா எனக்கு சொல்ல போனா அந்த டைம்ல தான் எல்லாமே புரிய ஆரம்பிச்சது இவனுக்கு ஏன் எதுவுமே ஆக நான் அவ்வளவு அடிக்கிறேன் இவனை சீசரம் ரெஸ்டர் அவங்கள நம்ம சாதனமா இடப்படக்கூடாது ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற ஆளுங்க அவங்க வந்து ரொம்ப நேரம் வெங்கல நிற்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் இவங்கள இட போட கூடாது இவங்க உண்மையிலேயே ஒரு மாஸ்டர்ன்னு சொல்லலாம் அப்படி தப்பி தவறி இவங்க மாட்டிக்கினீங்களா அங்க நான் தனி கேன் போட வந்தேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுங்க இல்லனா தான் ரொம்பவும் காலி ஆவீங்க அங்க ஹாபினுக்கும் ஒரு மாதிரி புரிய ஆரம்பிக்குது அட நான் சண்டை போடுறது ஒரு ஹியூமன் மாதிரியே தெரியல நான் கிக் அடிக்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது ஏதோ ஒரு மிகப்பெரிய ட்ரக் மேல நான் கிக் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது இதனால ஆளுக்கும் அவங்க ஒண்ணுமே புரியல அப்படியே பேக்வேர்டா அவன் ஓட ஆரம்பிக்கிறான் நான் உண்மையிலேயே ஒரு பைத்தியம்னு நினைக்கிறேன் ஹர்ட்ரலின் இமோஷன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஏன்னா நான் வந்து அவனை எவ்வளவோ கிக் பண்ண இருந்தாலும் அவனுக்கு அங்க எதுவுமே ஆகல ஆனா கிக் பண்ண கிக்கல என்னோட காலு தான் ரொம்ப வலிக்குது ஃபைட்டிங் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது நம்ம சண்டை போடுற ஆப்போனன்ட் அவங்க நம்ம அளவுக்கு ஸ்ட்ரென்தா இருந்தாதான் அது ரொம்ப பண்ணாவும் ஜாலியாவும் இருக்கும் இந்த சைடு அங்க மாங்கிய சொல்றான் ஏய் நீ வந்து வேற லெவலுப்பா ஏன்னா நீ தலைகில ஓடினாலும் சம வேகமா ஓடுற அங்க ஸ்னாப்பரும் இதை பாத்துக்கணும் சொல்றான் உண்மையிலேயே ஹாபின் வந்து தைரியசாலி தான் அவனுக்குள்ள நிறையவே டேலண்டும் இருக்கு ஏன்னா அவன் என்னதான் பேக்வர்ட்ல ஓடினாலும் அவன் அவனோட எனிமிஸ் மேல ஒரு கண்ணை வச்சுக்கினே ஓடுறான் இவன் எப்படி எவ்வளவு குரோ ஆயிருக்கான் அதே மாதிரி நானும் ரொம்ப குரோ ஆயிருக்கேன் எல்லாருமே நல்லா கேளுங்க நம்ம ஹாபினோட பிளான் வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாபின் நம்ம காமெடி குரூ கூட சண்டை போடும் போதும் இப்படிதான் அவன் ஓடி இருப்பான் ஆனா ஓடினக்கு திரும்பி பயங்கரமா அடிச்சு எல்லாரையுமே தோக்கடிச்சிருப்பான் அதே மாதிரிதான் இங்கேயும் அவன் பண்ண போறான்னு நினைக்கிறேன்

சம வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் என்னாலையும் உன்ன மாதிரியே பயங்கர வேகமா ஓட முடியும் ஏன்னா நான் டெய்லியும் முப்பது கிலோமீட்டர் ஓடுறேன் தெரியுமா ஆனா அதுக்குள்ளேயே ஹாபின் நம்ம மாங்கியோட முகத்திலே ஒரு பயங்கரமான பஞ்சை வர்றான் இப்ப சீன் பாஸ்டுக்கு வந்து சாம்டக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு சீசரம் ரெஸ்ட்லர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அது வந்து ரொம்ப இம்பாசிபிளான விஷயம் ஏன்னா அவங்களோட பேசிக் ட்ரைனிங் அதுல வந்து சேன்ல அவங்க ரொம்ப வேகமா ஓடுவாங்க அதனால சரிவா நான் வந்து உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரேன் அது என்னதுன்னா அனிமலா இருந்தாலும் சரி ஹியூமனா இருந்தாலும் சரி அவங்க ஓடும் போது அவங்களுக்கு அடிபடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு சீன் பிரசன்டக்கு வந்து அங்க ஹாபின சொல்றான் இத வந்து எனக்கு சாம்டக் தான் சொல்லி தந்தான் ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹாபினோட கைய பிடிச்சு அப்படியே தொங்க விட்டுற ஆளு ஓட இவன் வந்து சமவேகமா ஓடி வந்தான் ஆனா இவனுக்கு ஏன் இன்னமும் அடிபடாம இருக்கு ஆ எனக்கு இப்போதானே போது நீ அதே காட்டன் கேண்டி தானே அங்க சாம் டக்கு சொல்றான் ஒரு ஸ்கேடான பிகினர் அவனால எப்பயுமே ஒரு சிஸ்டர் ரெஸ்ட்ல தோற்கை அடிக்க முடியாது அது உண்மைதான் தான் ஏன்னா என்கிட்ட எந்த விதமான ஸ்கில்லும் இல்லனா அவனை தோற்கடிக்கிறது அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆனா என் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு அது என்ன ஸ்கில்னா அதுதான் சாக் பண்ற ஸ்கில் அங்க ஹாபினோ அந்த சாக் பண்ற டெக்னிக்கை அவன் மேல யூஸ் பண்ணலாம்னு பாப்பானா ஆனா அதுக்குள்ள மாங்கி வந்து அவனோட கையை யூஸ் பண்ணி அப்படியே புடிச்சிடறான் அட இவனோட கழுத்து அது இன்னும் எவ்வளவு தடியா இருக்கு என்னோட கை கூட அங்க பொருந்தமான் தெரியல இவனை பிடிக்கிறதுக்கு அங்க மாங்கிய சொல்றான் நீ வந்து என் தலையில கையை வைக்க கூடாது ஆட இவன் சொல்றத பார்த்தா இவனை மாதிரி ஆளுங்கள என்னால தோக்கி அடிக்க முடியாதா என்ன ஏன்னா ஒரு ரெகுலரா இருக்கிற பர்சனால கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடி மாட அடிக்க முடியாது நடந்தது நீ வந்து நான் சொல்லி என்னோட தலையில கைய வச்சிருக்கல இதுக்கான பனிஷ்மெண்ட நான் கொடுக்க போறேன் ஆடா இவன் வந்து எதுக்கு இப்படி சொல்றான் ஏதாச்சும் விஷயம் இருக்காதுல அதாவது இவனோட தான் இவனோட வீக்னஸோ இத பத்தி நம்ம சாம்ட கூட என் கிட்ட எந்த விதமான விஷயமும் சொல்ல அவருக்கே தெரியாது போல இதே ஒரு சான்ஸா வச்சு அவனோட மண்டையிலே ஒரு போடு போடுறான் இதனால மாங்கி ரொம்ப கடுப்பாயிட்டு அந்த ட்ரெடிஷ்னலான ஸ்மாக் போட்டுறான் இந்த சண்டை இது வந்து இதுக்கு முன்னாடி நான் சண்டை போட்ட மாதிரி இல்ல ஏன்னா என்னோட பழைய சண்டை அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆப்போனன்ட் அவன் வந்து பார்க்கு ஆனா அவனை கூட தோக்கடிக்கலாம் ஆனா இவனை என்னால தோக்கி முடியாது ஏன்னா இவன் அந்த மாதிரி ஆப்பனண்ட் ஒரு ரெகுலர் பர்சனால எப்படி சீசரம் ரெஸ்லர தோக்கடிக்க முடியும் அங்க ஸ்னாப்பரும் அழுதுங்கன்னு சொல்றான் நான் இதுக்காக தாண்டா உன்னை சொன்னேன் இந்த மாதிரி நீ சண்டை போடாதன்னு நீ வந்து எதுக்குடா உள்ள வந்த இப்படி இவன் சொல்ல இருக்கும் போது அங்க ரொம்ப ஷாக் ஆகிறான் ஏன்னா ஹாபினோட ப்ரொடெக்டர் கியர் இது மாங்கியோட கையில இருக்கு அங்க ஹாபினும் சண்டை போடணும்னு ஒரு மாதிரி எழுது நிக்கிறான் ஏ ஹாபின் நீ வந்து எப்படியாச்சும் இங்கிலிருந்து ஓடி போயிடு இதுக்கு மேலே உன்னால சண்டை போட முடியாது ஏன்னா உன்னோட ப்ரொடெக்டர் கியர் அதுவும் அந்த மாங்கி பைப்புல அவனோட கையில இருக்கு இப்போ நீ எப்படி தோக்கடிப்ப உன்னால இப்போ தோக்கடிக்கவும் முடியாது டைக்கர் எப்பயுமே ரெஸ்லரை கம்பேர் பண்ண ரொம்ப வீக் நம்மளால சொல்லவே முடியாது இந்த சைடு தைஹானோ இதெல்லாம் பாத்துக்கன்னு சொல்றான் ஏ ஹாபின் நீ சொல்றது கரெக்டான விஷயம்தான் நம்மள மாதிரி இருக்கிற ஸ்ட்ரைக்கர் அவங்க வீக் இல்ல அதுல நீயும் தான் இருக்க இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியுது தைஹான் கிட்ட இருந்து அந்த பேக் கேக் அதையும் முழுமையா நம்ம ஹாபின் கத்துக்கிறான் அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான் கரெக்டான வாய்ப்பு கிடைச்சோன்னே ஒரு பேக் யூஸ் பண்றான் இதுக்கப்புறம் பாஸ்டோட சீனை காட்டுறாங்க அங்க தாய்ஹான் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் ஆமா நீ எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க இது வந்து ஒரு டோஜோ இங்க எல்லாருமே பிராக்டிஸ் தான் பண்ணுவாங்க ஆனா இப்போ இப்போ பசங்க வந்து இங்க ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு தாய்ஹான் உனக்கே தெரிய வேண்டிய விஷயம் தான் இது அதாவது எம்எம்ஏ இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கு அது பாப்புலரா இருக்கிறனாலயே யாருமே டை கமண்டோ அத வந்து கத்துக்கிறதுக்கு வரதே இல்ல அதனால நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி தந்தாலும் அந்த அளவுக்கு வருமானமும் வராது நீங்க தான் இந்த விஷயத்த சொன்னீங்க நான் அடுத்த டை டைக்கமண்டோ யூஸ் பண்ணி பஸ்ட் பிளேஸ் கிளாஸுக்கு வந்தனா நீங்க தை கமண்ட மேல எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் முழு போக்கஸையும் தரலாம் இருந்தீங்க ஆனா இப்போ நீங்க அதே ஒரு வீக்கான இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க ஆனா நீங்க பண்றது எதுவும் சரியில்லை தெரியுமா கண்டிப்பா ஒவ்வொரு எம்எம்ஏ ஃபைட்டரையும் என்னோட தை கமண்டோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி விழுத்தி நான் வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண போறேன் நம்மளோட தை கமண்டோ அதுதான் இருக்கிறதுலே பெஸ்டான டெக்னிக்னு இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அங்க தாய் ஹானோ நம்ம ஹாபினுக்கு அந்த டெக்னிக்க சொல்லி தரதுக்கும் ரெடியா வரும் அங்க ஹாபினுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பான் அது சொல்ல போனா தாய் ஹானோட ட்ரெஸ் தான் இவன் இதுக்கு இதை மாட்டி விட்டான் சரி ஏதோ ஒண்ணு சொல்லி தந்தா ஓகே தான் இதுக்கப்புறம் ஹாபின அவன் பேக்வர்ட்ல ஓட சொல்றான் அங்க ஹாபினுக்குமே ஒண்ணுமே புரியல அட இவன் வந்து எதுக்கு இப்படி சொல்றான் இல்லனா இதையே ஒரு வாய்ப்பா வச்சு என்ன புலிங் பண்ண பாக்குறானா இவன் மாஸ்டர் என்னை எதுக்கு பேக்வர்ட்ல ஓட சொல்றீங்க ஏன்னா நீங்க தாய்க்கா அந்த கிக்க தான் சொல்லித் தரீங்கன்னு சொன்னீங்க உனக்கு புரியாது ஆனா கூடிய சீக்கிரத்துல எல்லாமே புரிய வரும் ஏன்னா இதுவும் தாய்க்கா ஒரு பகுதி தான் நீ இதே மாதிரி ஓடிங்கன்னு இருக்கும் போது உன்னோட பிளெக்சஸ் அது வந்து இம்ப்ரூவ் ஆகும் எப்போ நீ உன்னோட கி கிக்கை லான்ச் பண்ணுறியோ கரெக்டாக ஆப்போனண்ட்டோட சோலார் ஃப்ளெக்ஸஸ் அங்கே நீ கிக் அடிக்கணும் ஆனால் ஹாபின்னு அங்கே கிக் வச்சிருப்பான்ல அது அந்த இடத்துல போன பார்த்தா கண்ட இடத்துல பட்டுருது அட நான் எதிர்பார்க்கலப்பா இந்த மாதிரிலாம் சண்டை போவோம்னு ஆனால் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது இதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான் ஏன்னா வெற்றியை நம்மளால எப்படி வேணாலும் அடைய முடியும் ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ நிறைய பேர் இந்த லைவை பார்த்துன்னு இருக்காங்க ஹாபின் ஜெயிச்சா அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் இந்த சைடு அங்க மாங்கி திரும்பவும் பிரண்ட் சோப்ளெக்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக் பண்ணிருப்பாள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இவன் மனுஷனா இல்ல வேற ஏதாச்சா நான் கண்ட எத்தல பயங்கரமா கிக் வச்சிருக்கேன் அப்படி இருந்தும் இவனுக்கு ஏதோ வலிக்காத மாதிரியும் அந்த எத்தனை எதுவுமே இல்லாத மாதிரி என் கூட சண்டை போட்டு இருக்கான் ஆனா நான் தப்பி தவறி இந்த டிராப்ல மாட்டிக்கினா அவ்வளவுதான் ஆனா நான் கிரவுண்ட்ல டச் ஆயிட்டாலே போதும் என்னோட கதை முடிஞ்சுது நான் ஏதாச்சும் ஒண்ணு புடிச்ச அவனுமே இதனாலே அவன் தெரியாதனமா மாங்கியோட முடிய பிடிக்கிறானா முடி அப்படியே கையோட வந்தது அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அது ஒரு விக்னு

நிறையவே பொண்ணுங்களும் சுத்துவாங்க அதுக்காகவே நான் வந்து நிறையவே உழைக்க ஆரம்பிச்சேன் அதுக்காகவே நானும் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு முன்னாடி வந்தவங்க உங்களுக்கு எல்லாம் கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சாங்க ஆனா எனக்கு யாருமே கிடைக்கல ஏன்னா அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க ஆனா நான் நான் வந்து ரொம்ப குண்டா இருந்தேன் அதுக்கு மேல என்னை பார்த்தாலே ரொம்ப பயந்து ஓடுறாங்க எல்லாருமே சொல்ல எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு என்னோட மொத்த முடியும் விழுறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பொண்ணியாச்சும் நான் கரெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் பாக்குறேன் ஆனா எனக்கு முடியல அது யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி ரொம்ப இது ஆயிடுவேன் சரி இந்த டைம்ல நீ வந்து இன்னும் சாப்பிட்டிருக்க அதுவா இதை சாப்பிட்டா ஹேர் வந்து நல்லாவே வளரும்னு சொன்னாங்க சரி நம்மளுக்குள்ள சண்டை ஆச்சுல அது வந்து வெறுமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆனா பூமிய நீ வந்து எதுக்கு ஃபாலோ பண்ண கிம் கூடியும் நீ எதுக்கு சண்டை போட போன அதுவா நான் என்ன யோசனா பூமிய அவன் தான் ஃபாலோ பண்றான் பூமிய தொல்லை பண்றான் அப்படின்னு நினைச்சேன் அதனாலதான் நான் காப்பாத்தணும்னு சொல்லி அந்த கிம் கூட நான் சண்டை போட்டேன் உன்னோட நிலைமை அது வந்து எனக்கு நல்லாவே புரியுது மாங்கி ஆனா நீ அந்த டைம்ல அவளை அப்படி பயமூத்திருக்க கூடாது ஏன்னா அவ ரொம்ப பயந்து போயிட்டா தெரியுமா நீ என்ன சொல்ல வர என்னோட குருநாதர் அவர் வந்து இப்படிதான் சொல்லிருக்காரு ஏன்னா கேர்ள்ஸுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்க அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியுமா இந்த டீச்சர் இவர் வந்து எவ்வளவு ஆசமானவர் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த புக்ல இருக்க அந்த பர்சன் அவனோட வாழ்க்கையில பத்தாயிரம் டேட்டிங் கிட்ட கேர்ள்ஸ் கூட பண்ணிருக்கான் தான் இவன் சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அவன் இப்படி சொன்னக்கு அப்புறம் தான் எனக்கும் ஸ்னாப்பருக்கும் எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சது மாங்கி அவன் வந்து உண்மையிலேயே கெட்டவன் இல்லைன்னு வைரலேட் நீங்களே சொல்லுங்க எனக்கு என்னைக்காச்சு இதே மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களா நீ வந்து கவலைப்படாத உனக்கு வந்து கண்டிப்பா கிடைப்பாங்க நான் யூடியூப் சேனலை எதுக்கு ஆரம்பிச்சேன்னு தெரியுமா நான் பேமஸ் ஆனக்கு அப்புறம் எப்படியாச்சு எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைப்பாங்கன்னு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் ஆரம்பிச்சேன் இந்த சைடு ஸ்னாப்பரும் சொல்றான் எனக்கு வந்து புரியல ஆனா என்னோட கண்ல இருந்து கண்ணீர் அப்படியே வந்தனே தான் இருக்கு நிக்கவே மாட்டுது அது வெளியில வரணும் அப்படின்னு துடிக்குது இதனால அவங்க மூணு பேருமே அந்த இடத்துலயே உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரக்கப்புறம் அப்புறம் மாங்கியும் அங்க எழுந்து போகும்போதே போதே சொல்றான் அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு எனக்கும் இப்ப அப்பதான் எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தனை யாருமே டேட் பண்றதுக்கு விரும்பவும் மாட்டாங்க அதனால நான் என்னோட யூடியூப் சேனலை நான் விட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே நிறையவே பிரச்சனையை உண்டாக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால மன்னிச்சிருங்க ஓயரலேட் அட வாங்கி கொஞ்சம் இருங்க ஏன்னா இதை பாருங்க ஏன்னா உங்களுக்கு நிறையவே ஃபேன்ஸ் இருக்காங்க எத்தனை பேர் உங்களை சப்போர்ட் பண்றாங்கன்னு பாருங்க உங்களோட நம்பிக்கையை நீங்க வந்து இழக்க கூடாது உங்களுக்கு என்னதான் அந்த அளவுக்கு நண்பர்கள் இல்லைனாலும் இப்ப பாருங்க இப்ப உங்களுக்கு எத்தனை சப்போர்ட் இருக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எப்படி பார்த்தலும் இப்பதான் உன்னோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆயிருக்கு இது கேட்ட மாங்கிக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியே கண்ணீர் விட ஆரம்பிக்கிறான் அங்க எல்லாருமே சந்தோஷமா சொல்றாங்க மாங்கி இப்படி சந்தோஷமா அழுவதோட நாங்க இங்கே இந்த முடிக்கிறோம் இந்த சைடு கிம்மு தாய்ஹானு பூமி எல்லாருமே அந்த வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறாங்க இதுக்கப்புறம் தாய்ஹானும் அங்க திரும்பவும் பிராக்டிக்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த சைடு பெக்க கட்டுறாங்க பெக்கும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து இருக்கான் இந்த சைடு கோயிலும் எடிட் பண்ண ஆரம்பிக்கிறாளா அங்க எடிட் பண்ணும் போது மாங்கியோட ஸ்டோரி அவளுக்கு தெரிய வருது தெரிஞ்ச அத்த செகண்டு அவளே அறியாம அவளோட கண்ணில இருந்து கண்ணீரா வர ஆரம்பிக்குது நான் வந்து வேண்டிக்கிறேன் உனக்கு வந்து உன்னோட வாழ்க்கை நல்லா போகணும்னு அங்க எங்க ஹாபி நான் பேக்ரவுண்ட்லேயே சொல்றான் கோயில் எடிட் பண்ண அந்த வீடியோ அதனால எங்களுக்கு நிறையவே வியூஸ் வந்தது அதுக்கு மேல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்காங்கன்னா டூ லேக் டுவெண்ட்டி கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இப்போ இதனாலேயே நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சைடு ஸ்னாப்பரும் சொல்றான் அட சேனல் வந்து சமவேகமா பாப்புலர் ஆகுதுப்பா எனக்கு இப்பயே காசோட சவுண்ட் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எல்லாமே என்னோட பிளான் படி போகுது இதே மாதிரி எல்லாமே போச்சேன்னா நானும் நிறையவே காசை சம்பாதிப்பேன் அதுக்கப்புறம் என்னோட ரெசிம் அதை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுவேன் அதே மாதிரி நான் இருபது வயசுக்குள்ள ஒரு பெஸ்டான மூவி டேரக்டரா கூட மாறிடுவேன் போல இதே மாதிரி போச்சுன்னா அட இருங்க இது இன்னது இதுக்கப்புறம் ஹாபின காட்டுறாங்க அவன் ரொம்ப சந்தோஷமா வரான் எல்லாமே நல்லா போகுது என்னோட லோனையும் நான் என்னோட அமௌண்ட வச்சு அடைக்க போறேன் அதுக்கு மேல நான் தினமும் பூமி குடியும் பேசுறேன் இப்ப எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த சைடு ஹாபின அவங்க அம்மாவை பாக்க போறேன்னா அவங்க அம்மாவும் சொல்றாங்க ஹாபின் உனக்கு என்ன கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிட்டாங்களா என்ன அதுக்கும் மேல இப்பெல்லாம் லோன்காரங்களோட காலம் வரதில்ல என்ன விஷயம் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லம்மா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னல அதாவது எனக்கு ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிருக்கு அதுல நான் நல்லாவே உழைக்கிறேன்னா அதனாலயே எனக்கு நிறையவே பணம் தராங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணி நான் உங்களோட லோனையும் அடைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதே மாதிரி போச்சுன்னா நம்மளோட லோன் எல்லாமே முடிஞ்சிடும் ஏ ஹாபின் நீ வந்து உண்மையை சொல்லு இந்த வேலையில ஏதாச்சும் ரிஸ்கான விஷயம் இருக்கா இல்லன்னா நீ ஏதாச்சும் தப்பான விஷயத்த பண்ணிருக்கியா அப்படி எல்லாம் இல்லம்மா என்னால எங்க அம்மா கிட்ட கூட சொல்ல முடியல ஏன்னா நான் சண்டை போட்டோம் அடி வாங்கியும் அதை வீடியோ போட்டு கஷ்டப்பட்டுதான் என்னால சம்பாதிக்கவும் முடியுது அதெல்லாம் என்னால இங்கெல்லாம் சொல்ல முடியாது அங்க அவங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட ஒர்க் பிளேஸுக்கு நான் வருவேன் ஆமா அதுக்கெல்லாம் ஒரு தேவையும் இல்ல நீங்க வேணா வர வேணாம் நான் வந்து சொல்ல மாந்துட்டேன் அந்த நசு வந்து உன்னை இங்க தேடி நேர்ந்தது தெரியுமா போய் முதல்ல பாரு ஏதோ ஒரு விஷயமா பேசணும் போல அப்படியா இப்பயே நான் போய் பேசுறேன் அங்க போகும் போதே அவன் யோசிக்கிறான் அம்மா கொண்டி என்னோட நியூடியூப் கண்டென்ட் அதை பத்தி எல்லாம் தெரிய வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனா அதுக்குள்ளேயே நசையும் பாத்துறானா இதனாலேயே அங்க நசு கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான் அம்மா இது தேர்ந்தீங்களாமே என்ன விஷயம் அதுவா என்ன விஷயம் அதாவது உங்க அம்மாக்கு சர்ஜரி டேட்டு அதை நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம் அது உண்மையாவா அதுக்குள்ள டோனர் வந்து கடைச்சிட்டாங்களா நல்ல விஷயம் தான் ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னீங்க ஆனா இது உன்னோட லக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இதை கேட்டோன்னே அவன் அழுவ ஆரம்பிக்கிறான் அட இப்போ என்னோட கனவு எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்குது அவ்வளவுதான் என்னோட அம்மா கூட நான் சந்தோஷமா இருப்பேன் ஏ ஹாபி நீ வந்து எதுக்கு அழுவ ஆரம்பிக்கிற எல்லாமே நல்லா போகுதுல இல்ல ஆனா ஒண்ணு இதோட சார்ஜஸ் அது வந்து ரொம்ப அதிகம் ரெண்டு மில்லியன் என்ன ஆகும் அந்த சர்ஜரிக்கு ஓ அவ்வளவு ஆகுமா சரி நீங்க கவலைப்படாதீங்க எவ்வளவு ஆகுதோ நான் எல்லாத்தையும் கட்டுறேன் இந்த நல்ல செய்தியும் நம்ம பூமி கிட்டயும் அவன் சொல்றான் அங்க இதை கேட்டோன்னே பூமிக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவுதான் என்னோட கடன் எல்லாமே முடிக்கோது எங்க அம்மாவும் நல்லா ஆகுறாங்க டெய்லியும் என்னால பூமி கிட்டயும் சேட் பண்ண முடியுது அதுக்கும் மேல இப்ப எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்காங்க உங்க ஸ்னாப்பரை கட்டி பிடிச்சு அவங்க அம்மாவோட விஷயத்தையும் அவன் சொல்றான் நான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு எப்பயுமே சந்தோஷமா இருந்தது இல்ல இப்படி அவன் சொல்றதோட இங்கே இந்த சீசன் ஒண்ணும் முடியுது சீசன் டூ கன்ஃபார்மா இருக்கு ஏன்னா மாங்காய் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் அதுல இன்னமும் போகுது கன்ஃபார்மா சீசன் டூ வரும் சீசன் டூ வேற லெவல்ல இருக்கும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமா நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன்ல நம்ம ஸ்னாப்பர் எதுக்கு ரொம்ப ஷாக் ஆனா அது உங்களுக்கு தெரியுமா அது என்ன விஷயம்னா இவங்க கண்டென்ட்ல எல்லோ டாலர் வந்து வில ஸ்டார்ட் ஆயிருக்கும் யூடியூப்ல நீங்க இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா எல்லோ டாலரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒண்டி விழுந்தா அவ்வளவுதான் காசே ஏர்ன் பண்ண முடியாது ஏன்னா எயிட்டி ருபீஸ் நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னா அதுல வெறும் எட்டு ரூபாய் தான் வருமே சோ சீசன் ஒன்னு எப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இன்னொரு ஒரு ஆன் கோயிங் அனிமே ஓடின இருக்கு தி ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிஷியன் இந்த டீமன் ஆர்மி வாஸ் அ ஹியூமன் இதுவும் ஒரு வேற லெவலான அனிமே சைல்ல உங்களுக்கு வீடியோ டிஸ்ப்ளே ஆகும் டக்னே கிளிக் பண்ணி பாருங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த சீசன் ஒண்ணே இங்கேயே முடிச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு புது அனிமேல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா